அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் அவருடைய இரத்த குழாய்களில் 3 இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி ஒப்புதல் கொடுத்தவுடன் இந்த அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுமான், தற்போது அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய 3 முக்கிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு இசிஜி எடுத்து பார்த்த மருத்துவர்கள் அதன் பிறகு அந்த கரானரி ஆஞ்சியோகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த இதய இரத்த நாளங்கள் குறித்த அந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்லும், இதயத்தில் இருந்து இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றனவா, அதில் ஏதேனும் பாதிப்பு இருக்கின்றனவா என்பதை கண்டறிவதற்காக நடத்தப்படுகிற சோதனை தான் அந்த கரானரி ஆஞ்சியோகிராம் என்பது. அந்த சோதனையின் முடிவில் 3 இரத்த குழாய்களில் அவருக்கு அடைப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து மருத்துவர்கள் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மருத்துவக்குழு தான் இந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. முறையான இசிசி அதன் பிறகு ஆஞ்சியோகிராம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டதனுடைய அடிப்படையில் மருத்துவக்குழு அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறது.